காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் அரசு பேருந்து கண்ணாடியை பட்டாக்கத்தியை கொண்டு உடைத்த விவகாரத்தில் தொடர்புடைய மூவரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் 15 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் துரைமுரு. துரை, வணக்கம். துரை, கொள்ளையர்கள் எப்படி சிக்கினார்கள், விவரங்கள்? கண்டிப்பாக, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான T87 தடம் கொண்ட அந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியம் மற்றும் நடத்துனர் வந்து இந்த ஓட்டுநர் சுப்பிரமணியம் மற்றும் நடத்துனர் சாரங்கன் மற்றும் சில பயணிகளுடன் கண்ணந்தாங்கல் கிராம அருகில் உள்ள காஞ்சிபுரத்தின் அருகில் உள்ள கண்ணந்தாங்கல் கிராமத்திற்கு செல்லும் வழியில காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் வளைவு சந்திப்பை திரும்பிய போது போக்குவரத்து நெரிசல் வந்து பேருந்தானது நின்றிருக்கிறது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் வந்து பேருந்தினை மடக்கி ஆறுநடைத்தால் வழிபட மரியாதா என்று கேட்டு ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் வந்து ஆத்திரமுற்ற மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பட்டாக்கத்தியினை கொண்டு பேருந்தின் முகப்பு கண்ணாடியினை உடைத்து மேலும் வந்து பேருந்து ஓட்டுநரையும் வந்து தாக்க முயற்சித்திருக்கின்றனர். இதுல வந்து ஓட்டுநர் வந்து அதிர்ச்சியடைந்தார். இதனை அடுத்து சிவகாஞ்சி காவல் நிலையத்துல ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில வந்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை தேடி பிடிக்கும் பணியானது நடைபெற்றது. இந்நிலையில சம்பவ இடத்திற்கு அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்கள் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டிருந்த நிலையில சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த அந்த குற்றவாளியின் சட்டை அடையாளத்தை கொண்டு அந்த சரித்திர பதிவாளி குற்றவாளியான சரா என்கிற சரவணன் என்பதை உறுதி செய்த போலீசார் அவரை தேடிப்பிடித்து முதலில் விசாரணை மேற்கொண்டனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது கூட்டாளிகளின் அடையாளத்தினையும் கண்டும் மேலும் இருவரை பிடித்து காஞ்சிபுரம் அழைத்து வந்து கொண்டிருந்தனர். இதில் அவர்கள் குற்றவாளிதான் என உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தாமல்வாசர் பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சரா என்கிற சரவணன் மற்றும் சரவணன் சிவா என மூவரை வந்து காவல்துறையினர் வந்து பிடித்திருக்கின்றனர். சம்பவம் நடந்த 15 மணி நேரத்திற்குள்ளாக இந்த மக்கள் அச்சத்தை பதற்றத்தை வந்து போக்கிய காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறைக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றிகளை வந்து நன்றியினை வந்து தெரிவித்திருக்கின்றனர். துரை வெங்கடேசன், விவரங்களுக்கு நன்றி. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.